ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பாஸ் அண்ட் இந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோல்டு ஃபார்ம் கட்ட போகிறோம். யூசிங் கோல்டு, கோல்டை யூஸ் பண்ணி ஒரு கோல்டு ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த எபிசோட் ஃபுல் பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து சின்ன டைம் லாப்ஸ் அப்புறம் வந்து சின்ன எக்ஸ்பிளனேஷன், அவ்வளோ அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள மெயின் அந்த மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகிற முன்னாடி எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் வீடியோ உங்கள் சப்போர்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 1K டிஸ்லைக் அண்ட் 400 லைக்ஸ் இருந்துச்சு. ஐ டேக் தட், ஐ டிசர்வ் இட். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பின்னாடி தெரியல, இந்த கோல்டு ஃபார்மோட டைம் லாப்ஸ் பண்ணுவாங்க, சின்ன டைம் லாப்ஸ் தான், டக்குன்னு பார்த்துருவாங்க. அப்புறம் வந்து அந்த பில்டு இருக்கல மேலே, அதை வந்து சின்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு, அதை மட்டும் பண்ணிடுறேன். இதாக அதை பண்ணி முடிச்சிட்டு அப்படின்னா அடுத்து சின்ன சின்ன இது நான் பண்ணணும் பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் ரத்தபூமி வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ வாங்க டைம் லாப்ஸ்க்குள்ள போகிறாங்க. ஸோ இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை கோல்டு பிளாக் இருக்குது, அப்புறம் இங்கே கோல்டு இருக்குது, அப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்கேக்ஸை காணும். ஸோ என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா, நான் கிட்ட நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், ஒரு 150 XP 200 XP சொல்லிட்டு நான் வந்து இதை காணும். நான் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட்டில் அழகாக போஸ்ட் போட்டுட்ருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது AFK பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் வந்து ஃபுட்டெல்லாம் செத்து போயிட்டேன். ஸோ நீங்கள் மாப்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ மாப்ஸ் அடிச்சுட்டு இருக்கப்போ வந்து ஃபுட்டு தேவைப்படும். அது வந்து ஐ மீன் மாப்ஸ் அடிக்கும் பொழுது அந்த சேச்சுரேஷன் பார் குறையும் அப்படிங்கிறத எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது தெரியாமல் ஹங்கர் பார் ஃபுல்லாக குறைஞ்சி செத்து போயிட்டேன். ஸோ அதில் பிக்கேக்ஸ் வந்து இந்த கேக்டஸ்க்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிச்ச எல்லா ஐட்டம்ஸும் நான் ரெக்கவரி பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் போயிடுச்சு. ஸோ இந்த ஃபார்ம் எப்படி இருக்கார்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஸ்பானிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அவ்வளோதான். இந்த மேக்மா ஸ்பானிங் பிளாட்ஃபார்மில் பிக்லின் ஸ்பான் ஆகும், டைரெக்டாக வந்து இந்த இடத்துல விலகும். ஸோ வந்து பெரிய மெக்கானிசம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து நம்ம மாஃபார்ம் ஓவர் வேர்ல்டில் கட்டுறோம்ல அதே மாதிரி ஒரு மாஃபார்ம், அவ்வளோதான், அதே மாஃபார்ம் தான். ஸோ இங்கே டிஃபிகல்ட்டான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐட்டம் கலெக்ஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கணக்குப்படி பார்த்தோம்னா 3,50,000 கோல்டு நக்கர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 கோல்டு பிளாக்ஸ் பெர் ஹவர், அது வந்து நீங்கள் நக்கர்ஸை கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 3,65,000. ஸோ அந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் வர்றதை வந்து இது ஹாப்பரால் கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இத்தனை மைண்ட் காட்டு. ஸோ இத்தனை மைண்ட் காட்டு வந்து இந்த 3 ஹாப்பர்லேருந்து இது வாங்கும், ஸோ இந்த 2 ஹாப்பர்லேருந்து இது வாங்கும், அந்த மாதிரி 2 ஹாப்பர்லேருந்து டக்கு டக்குனு ஐட்டம்ஸ் செக் பண்ணி கீழே அனுப்பும். ஸோ கீழே அனுப்பி இங்கே வந்து ஐ மீன் இங்கே வந்து இப்போ பேர் என்ன இந்த புஷிங் பிஸ்டன்ஸ் புஷ் பண்ணதில்ல. ஸோ இது மேலே விலகும். ஸோ இந்த காப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐட்டம்ஸ்லாம் டிஸ்பென்ஸ் ஆகி தான் வரும், அதான் சொல்கிறேன். இது ரொம்ப ஓவர் ஸ்பீடாக இருக்கனால வந்து இந்த ஹாப்பர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐட்டம்ஸ் டேரெக்டாக டிஸ்பென்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ ஐ மீன் அது வந்து ட்ராப்பர் வந்து டிஸ்பென்ஸ் ஆகுது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து காப்பு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, வந்து ஐட்டம்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகாமல் இருக்கும், அங்கிட்டு இங்கே விழுகாமல் இருக்கும், கரெக்டாக ஒரே ஒரு பிளாக்ல விழுகும். சப்போஸ் நம்ம அதை தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த அங்கேருந்து பிளாக்ஸ் வந்து இங்கே விலகும், ஸோ இங்கே விலகும். ஸோ வந்து அதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து அங்கே காப்பு வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து எனக்கு கிடச்சிருக்க கோல்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. கோல்டு ஓ சிக்ஸ் 7, ஓகே சாரி, நான் கோல்டை நான் வேலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க அங்கே போய் பார்ப்போம். வேறு இந்த ஃபார்மில் காட்டுறதுக்கு பெருமையாக நிறைய இருக்குது சொல்லப்போனால். ஆனால் வந்து நான் கைஸ்
நான் இதை வந்து இது வந்து கட்டி ஒரு வாரம் ஆச்சு. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்டே பண்ணுறேன். ஸோ டைம் லாப்ஸில் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரோ கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணேன். ஸோ கண்டினியூஸாக பண்ணுறப்ப தான் வந்து என்ன பண்ணோம் என்ன சொல்லணும்னு வச்சுருந்தனோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ டக்குன்னு எக்ஸாம் வச்சிட்டாங்களா, ஸோ எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ நிறைய பாட்டை மிஸ் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கூடிய சீக்கிரம் வந்து கியூனே வந்து கியூ அண்ட் ஏ வந்து பண்ணுறேன். ஸோ கண்டென்ட் நல்லா யோசிச்சிருக்கேன், ஏன்னா வந்து எனக்கு டைம் தான் இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் அட் சேம் டைம் எடிட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. ஸோ இதான் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ், இது யூஸ் பண்ண ஐட்டம்ஸ், இது யூஸ் பண்ணிட்டு கோல்டு இதில் இருக்குது நினைக்கிறேன். ஆ பார்த்தீங்களா கோல்டை பார்த்தீங்களா எவ்வளோ கோல்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்குது எஃப்ஐ ப்ளீஸ். ஓகே இப்போ வந்து எவ்வளோ பிக்லீன்ஸை கொண்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டட்டிஸ்டிக்ஸ் மாப்ஸு கீழே போனோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது, 47,028 ஜாம்பி பிக்லீன். ஆஹா 47,000 பிக்லீனை கொண்டு இருக்கேன், 47,000 பிக்லீன்லேருந்து இவ்வளோ கோல்ட் ப்ளஸ் இந்த கோல்டு கிடச்சிருக்கு. ஸோ கோல்டு அங்கே ஸ்கேட்டராகி கிடக்குங்க பார்த்தீங்களா, கோல்டு ப்ளஸ்டர் பிளேட்டாக இருக்குது, இங்கே கோல்டு இருக்குது, இங்கே கோல்டு இருக்குது, நிறைய இடத்துல கோல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் இங்கே இருக்குது, அது அதில் இருக்குது. ஸோ இது மாதிரி கோல்டு நிறையா ஸ்கேட்டராகிருக்கும். ஸோ இங்கே வரதுக்கு வழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்ஸ் வந்து நெதர்லேயே வந்து நெதர்லேயே வந்து -4,200 கிட்ட தான் நான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன். எனக்கு நான் என்ன கோல்டு ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துக்குவோம், போயிட்டு வந்துட்டு கோல்டு ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா வந்து நான் கீழே இருக்க வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ கீழே வந்துடுறது கீழே அந்த ஏரியா வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னும் சார் 1.17 அப்டேட் பண்ணல, இன்னும் வந்து 1.16.5 தான் இருக்குது. ஸோ ஆல்டெக்னிக் வந்ததுக்கப்புறம் ரீப்ளே மாடலாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் 1.17 வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்மைட் ஃபைஸ் வாடா வச்சுக்கிட்டு நம்ம ஜாம்பி பிக்மேனை ஒன் ஹிட் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க எந்த ஜாம்பியும் வந்து கோவப்படாது. ஸோ இது கோவப்படலை பார்த்தீங்களா, ஆமாம் அது வந்து கோவப்படலை. ஸோ இதான் நடக்கும், அதாவது ஜாம்பி பிக்லீன் வந்து ஒன் ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க எந்த பிக்லீஸ் வந்து கோபமாகாது. இது என்ன கணக்கு எனக்கு புரியல. ஸோ என்ன கணக்குன்னா புரியல அப்படின்னா ஃபுல்லாக தெரில, எனக்கு தெரிஞ்சு ஒன்று அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கிட்ட இருந்த டேமேஜ் வரத அது பக்கத்தில் இருக்க வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளை வந்து அடிக்க வரும். ஸோ அது அடி விழுந்துச்சுனே தெரியாமல் சாகுதுல, அதனால் வந்து கட்டுறதில்லை. ஸோ இப்போ வந்து கோட்டர் வேலையில் இருந்தானா, இப்போ கோஆர்டினேட் பாருங்கள் கோஆர்டினேட்ஸை இங்கே காணும், 32,000 பிளாக்ஸ். 1.17 அப்டேட் வந்து இந்த இடம் என்ன போகுதுன்னு தெரியல. சரி விடுங்க, இந்த இடத்துல வந்து கோட்ஸ் போனோம், 1.17 அப்டேட் போனோம் அப்படின்னா இது என்ன இடம் காணும், ஐயோ பயம் பார்க்குறது மறந்து வச்சா, மவுண்டன்ஸ் இங்கே வந்து ஸ்பான் ஆகும். டே என்னது கைஸ், 5,500 டேஸ் கைஸ், ஒரு வாரம் சிறுவர் இருக்கிறவர்களுக்குள்ள 500 நாள் ஓடிடுச்சு. ஸோ சார் நான் 5,000 டேஸ் ஆஃப் ரத்தபூமின்னு ஒரு வீடியோ போகலான்னு இருந்தேன், எல்லாம் என்ன பண்ணுறது எல்லாம் வந்து நடக்கிறதா நடக்கும். சரி வாங்க இப்போ வந்து கில்லிங் என்ன இது எப்படா வேலை செய்யும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் இங்கே நிற்கிறேன் இல்லை, ஸோ இப்போ நான் இங்கே நிற்கிறப்ப கீழே வந்து எந்த மாப்பையும் ஸ்பான் ஆகாது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் எபிசோட மாப் ப்ரூஃப் பண்ணது, ஸோ கையாக இருக்கேன் நான் லாஸ்ட் எபிசோட மாப் ப்ரூஃப் பண்ணது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ கரெக்டாக இது வரைக்கும் பவுண்டரி பாக்ஸ் இது அந்த நம்ம நிற்கிற இடத்துல இருந்து 256-128 ரேடியஸில் வந்து எதுவுமே ஸ்பான் ஆகாது. சொல்லப்போனால் இது வந்து ஃபோட்டோஸ்க்கு வேணாம், எதுவுமே ஸ்பான் ஆகலை. ஸோ இங்கே எதுவுமே ஸ்பான் ஆகாது, ஐயோ சாரி இங்கே எதுவுமே ஸ்பான் ஆகாதனால எல்லாமே வேலை ஸ்பான் ஆகுது. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வந்து கோல்டு கிடைக்காது. ஸோ இது என்ன எப்படி பேஸ்ட் மாப் ஃபார்ம் அப்படின்னா, சோடா சடிக்கிறோம்ல அதை வச்சு யூஸ் பண்ணுற மாப் ஃபார்ம். ஸோ இது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹனி பிளாக்ஸ் வந்துடும் சார். ஸோ இப்போ எல்லா மாப்ஸ் இங்கே வந்து நிற்க ஆரம்பிச்சிடும், நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அடி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அடிக்க அடிக்க வந்து கோல்டுக்குள்ளே கீழே கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்பி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள், ஆஹா. ஸோ பிக்காக்ஸ் பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ ஆல்ரெடி எனக்கு என்கிட்ட ஒரு ஒயிட் கலர் ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ மேபி அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் கூட இதுக்குள்ளே போய் விழுந்திருக்கலாம், இந்த கேரக்டர்ஸ்குள்ளே விழுந்திருக்கலாம் யாருக்கு. வா ஹனி எப்படி சவுண்டு கேட்குது தெரில. ஸோ கைஸ் ஐயோ இது கைஸ் கேஸ்னே வர மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து கோல்டு ஃபார்ம். ஸோ இதில் மேக்ஸிமம் இதில் வந்து பிரச்சனைகள் சொல்லவா. ஸோ அந்த மைண்ட் கார்ட்டை வச்சுட்டுருக்கப்ப இங்கே ஏதோ ஸ்பானபிள் பிளாக் இருந்திருக்கு, மேலே வந்து குட்டி ஜாம்பி வந்து தப்பு ஓடி வந்து இதுக்குள்ளே புகுந்து இந்த சிஸ்டத்தை குழச்சி விட்டுச்சு. நான் திருப்பி இதை ரீபில் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் நான் ஏஎஃப்கே பண்ணி ஐ மீன் நான் அடிச்சுட்டு இருந்தேன், ஹாப்பி ஜெயஸ்ரீ கூட வந்தார், வந்துட்டு தெரியாதாம ட்ராப் டோர் திறந்து விட்டார், உள்ளே இருக்க குட்டி வெளியே வந்து அது எனக்கு கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி சங்கடமான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. ஸோ ஐடியம்ஸாக மொத்தமாக நிற்கிதா. ஸோ இப்போ இது புஷ் பண்ணி விட்டுரும். வா இவ்வளோ அற்புதமாக இருக்குது, இன்னும் ஒரு பெண்கொள்ளா காட்சி. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு மேக்மா பிளாக் வச்சு அதை ஃபில்டன் ஸ்டீல் வச்சு பற்ற வைக்கணும். ஸோ வந்து நம்ம அப்புறம் படிக்கும். ஸோ இப்போதைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நம்ம வந்து அப்படி அடுத்த ப்ராஜெக்ட் போய்கிட்டே இருப்போமே. ஸோ இப்போ அந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வாட்டரிங் சிஸ்டம் ஒன்று கட்ட வேண்டும். எஸ் ஸோ
வாட்டரிங் சிஸ்டம் கட்டுறது இதுக்கிட்டே கட்டலாமா, இல்லை இதுக்கிட்டே கட்டலாமா, இல்லை ஊர் பக்கம் போகலாமா அப்படின்ருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த இந்த அதாவது சொல்லிக்கிறேனே, இந்த 1, 2, 3 இந்த மூணு செஸ்ட்டில் மட்டும்தான் கோல்டு இங்கெட்ஸ் வரும். ஸோ இதிலிருந்து வந்து கோல்டு நக்கட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லாஸ்ட் டெஸ்ட் மட்டும் வந்து ரேண்டம் ஹெட்ஸுக்கு 64 ஹெட்ஸ். அப்பா எவ்வளோ ஹெட்ஸ், எத்தனை ஹெட்ஸ் கிடச்சிருன்னு பாருங்கள் கைஸ். ஸோ ஹெட்ஸ் கிடைக்கும். ஸோ ரெஸ்டோன் டாச் ஏறிக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஐட்டம் ஸ்டார்டிங்கில் போகிறப்ப அது நிறைய பிரச்சனை நடந்துச்சு சொன்னேன்ல. ஸோ அந்த பிரச்சனையால் வேணால் ரொம்ப டெக்னிக்கலாக போவேன். ஸோ அதான் நடந்துச்சு. ஐயோ நான் ரொம்ப வேறு ஸோ போட்டுக்கிட்டே இருக்கேனே. இதை இந்த ஃபார்ம் கட்டுறப்ப நீங்கள் என்ன நான் சஜஸ்ட் பண்ணுறது, ஒரு ஃபாஸ்ட் வாக்கர் புக் ஒன்று பூட் ஒன்று போட்டுக்கங்க. அதை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்மாவில் டேமேஜ் விழுகாது. ஸோ உங்களுக்கு தெரியும் கைஸ், உங்களுக்கே தெரியும், நான் சொல்லிக் கொடுத்த நேரத்தில் உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் கைஸ். இது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கட்டுறதுக்கு. இவ்வளோ டைம் அதாவது கட்டுறது கூட டைம் கம்மியாக எடுத்துக்கிச்சு. ஸோ ஏன் சொல்லுவாங்கள, கட்டுறதுக்கு டைம் கம்மியாக எடுத்துக்கிச்சு என்ன சொல்லுவாங்க, கட்டுறதுக்கு டைம் கம்மியாக எடுத்துக்கிச்சு. பட் வந்து இந்த இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இது இங்கே தான் வரும், ஸோ இங்கே தான் வரும், இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து மெலன் பிளாக்ஸ் வரும். ஸோ மெலன் பிளாக்ஸ் இருக்க எடுத்த வேண்டிய பூரா அப்சிடியன் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன், எல்லாமே ஐட்டம்ஸாக கேதர் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்கிட்ட வந்து ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை, ஐ மீன் மெலன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. அதனால் என்கிட்ட அந்த அப்சிடியன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டி திருப்ப ஒன்றுமே கேஷ், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 4000 பிளாக்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு போகிறப்ப லாஸ்ட் டைம் வந்து இங்கே ஸ்பான் ப்ரூஃபிங் பண்ணுறப்ப நானும் ஜாக்கும் வந்தோம். வரப்போ என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டேன், அதாவது சங்க் லோடாகவும் செத்து போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நான் இங்கிட்டு போகவே இல்லை. ஸோ ரொம்ப நாளாக நான் நெதரில் தான் இருக்கேன். ஜாக் எத்தனை நான் நெதரில் இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க, 2 வாரம் தானா, நான் இதோட எனக்கு 2வது வாரம் முடிய போகுது. ஸோ ஜாக் நான் உடனே நிறைய நெதரில் இருந்துட்டேன், எனக்கு 2 வீவோ போட்டு தள்ளுங்க. நெதர்லேருந்து யாருக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. சரி ஆல் த திங்க் இப்போ வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது உண்மையாக சொல்கிறேங்க, நான் இதை கோல்ட் ஃபார்ம் கட்டிட்டு 2 நாள் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டெக்னிக்கலாகவும் நான் டெக்னிக்கல் எல்லாம் உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா பேசி யோசிச்சு பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் இதை பில்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு காட்டணும், நான் சொல்லியிருக்கேன் இல்லை ப்ராக்ரஸ் வீடியோ போடுவேன், அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் வீடியோ போடுவேன் அப்படின்னு. ஸோ இது வந்து ப்ராக்ரஸ் வீடியோ நினச்சிக்கோங்க, புரிஞ்சிருக்கான் நினைக்கிறேன். ஸோ இத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான் பால்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் இஸ் த பிக் 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 திங். ஸோ 4444 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தேன் கடைசியான பார்க்குறப்ப. ஸோ இப்போ எவ்வளோ இருக்கேன்னு தெரியல. ஸோ சீக்கிரம் 5K கொண்டு போங்க. 5K கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிப்பேன், கைஸ் பாருங்கடா நானும் இதை சாதிச்சுட்டேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கேன். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கெட் 5K சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே ஓகே ஓகே, உங்கள் பாசத்தை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு காமிங்க. பை.